பாத்ரூம்னா உனக்கு என்ன ஞாபகம் வரும்? பக்கத்து வில்லால இருக்கிறவங்க வந்து ஒரு டின்னர் மாதிரி கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அப்போ வந்து கூட இன்னொரு ஃப்ரெண்டும் இருந்தார், அவர் ஒரு நடிகர் தான். அவர் என்ன பண்ணாரு, கீழே ஃபோன் எடுத்துகிட்டு போனார், அவரு கூட நானும் போனேன். அப்போ நான் வந்து என் வீட்டு வரைக்கும் போனேன். என்ன ஒரு ரெண்டு பிளாக் தள்ளி போனோம், ப்ரோ டாய்லெட்டு இதாக இருக்கா அப்படின்னு கேட்டேன். இருக்கு, கீழே இருக்கு, அந்த ரூமில் போய் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு. நான் என்ன பண்ணேன், ஃபோனை மேலேயே வச்சுட்டு, சரி கீழே தானே, ஒன் ஃப்ளோர் தானே, அப்படி கீழே போயிட்டு நம்ம போயிட்டு வந்துடும் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி எதிர் வீட்டுக்கு போனவர் திரும்பி வந்துட்டார். நான் அந்த டாய்லெட்டில் போயிட்டேன். போயிட்டு நான் வந்து பார்த்தோன்னா கதவை திறக்கிறேன், திறக்க மாட்டேது. தட்டுறேன் 45 நிமிஷம் மேடம். ஏன்னா அந்த அந்த ரூம் அவங்க யூஸே பண்ண மாட்டாங்களா? சரி எனக்காக கொடுத்தாங்க. தட்டுறேன் எனக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அப்படியே பயம் ஆயிடுச்சு. ஏன்னா சின்ன ஜன்னல் வேற இருக்கு, அது கத்தனாலும் அங்கே கேட்காது, என்னதான் நடக்குது பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துட்டேன். அவர் வந்து, வாக்காப்பா நீங்க உள்ளதான் இருக்கிறீங்களா? அப்புறம் அவர் திருப்பிளிய வச்சு உடைச்சு, நான் அதனாலதான் நான் கதவு திறந்து வச்சுட்டுதான் நான் போவேன். திறந்து வச்சுட்டா உள்ள லாக் பண்ண மாட்டேன், திறந்து வச்சுட்டு சாங் போட்டு போவேன், கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியும். அன்னைக்கு யோசிச்சேன், நம்ம பாலிசி வந்து எவன் வீட்டுக்கு போனாலும் மாத்தவே கூடாது. பாத்ரூம்னால எனக்கு ஒன்னும் ஞாபகம் வருது, அந்த 45 நிமிடங்கள் என்ன கொடுமை.